ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடன்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனானு நாங்க இந்திய அணிக்கு எதிராக பிளான் பி ஏ வச்சிருக்கோம் அந்த போட்டியில நாங்க வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அதனால இந்த பிளான் பியை வச்சு நாங்க கண்டிப்பா இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டுருக்காரு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டு ஆட்டங்கள்ல விளையாடிருக்காங்க அதுல முதல்ல இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில அடைஞ்சாங்க அதன் பிறகு நேற்று நடந்த பங்களாதேசத்துக்கு அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தோல்வியத்தலும் நாங்க அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி இந்த உலகக்கோப்பையில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணியாகவே இருந்துச்சு ஆனா அவங்க சிறிய அணியான வங்களாதேச அணியிடம் வீழ்ந்ததே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தற்போது இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்த தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல் இரண்டு ஆட்டங்கள்ல நாங்க பிளான் ஏவ வச்சு செயல்படுத்துறோம் அது எங்களுக்கு கை கொடுக்கல ஆனா மூன்றாவது போட்டியில வலுவான இந்திய அணியை எதிர்கொள்கிறோம் கண்டிப்பா இந்த ஆட்டத்துல வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கோம் பிளான் பி ய இந்தியாவுக்கு எதிரான போட்டியில செயல்படுத்தி நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம் முதல் இரண்டு ஆட்டங்கள்ல எங்க அணில முக்கியமான சில வீரர்கள் இடம்பெறல அதற்கு காயம் முக்கிய பங்கு வகிச்சது அம்லா டேல் போன்ற வீரர்கள் இடம்பெறாத எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு ஆனா இந்திய அணிக்கு எதிரான போட்டியில டேல் ஸ்டைன் அம்லா போன்ற முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இடம்பெறுவாங்க இதை வச்சு இந்திய அணிக்கு கண்டிப்பா நாங்க நெருக்கடி கொடுத்து அந்த போட்டியில வெற்றி பெறதுக்கான என்ன வழிகளையும் செய்வோம் அப்படின்னு வந்து தற்போது சவால் விட்டிருக்காரு முதல் இரண்டு ஆட்டங்கள்ல முழு உடல் தகுதி எட்ட முடியாத அனுபவ பந்த வீச்சாளரான டேல் ஸ்டைன் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில கண்டிப்பா அணிக்கு திரும்பிவிடுவாரு அப்படின்னு அந்த அணி நிர்வாகம் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க தற்போது தென்னாப்பிரிக்கா அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான நுங்கி நிகிடி காயம் ஏற்பட்டிருக்க காரணத்தால இந்திய அணிக்கு எதிரான போட்டியில விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவருக்கு போதில வேகப்பந்து வீச்சாளர் டேல்ஸ்டைன் ஸ்டைன் அணியில இடம் பிடிச்சிருவாரு அதே போல முதல் போட்டியில் காயமடைந்த தென்னாப்பிரிக்கா அணியின் துவக்க வீரரான அசிம் அம்லாவும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில இடம் பிடிச்சிருவாரு அதே போல இந்திய அணியும் ரொம்பவே வலுவாக இருக்காங்க இதனால இந்த இரண்டு அணிகளும் போதுற போட்டி ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டு அணிகளும் போதுற போட்டி இந்த ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி